ஹலோ இன்னைக்குலின்னு செஞ்சானு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆண்டோஸ் சிட்டியில் ஒரு பெரிய ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அவங்களோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிற வேண்டி வந்துட்டு இருக்காங்க ஸோ தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ எதுக்கு நம்ம ஃப்ராங்க்லின் வந்து அந்த ரெண்டு லேடிஸை பார்த்து பயந்து ஓடுறாருனே தெரியல ஸோ ஏதோ வந்து தப்பு பண்ணியிருக்கார் போல இருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சிருக்காரு ஸோ இந்த ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லினோட அம்மா ஸோ இன்னொரு ஆள் யாருனே தெரியல நம்ம சின்ச்சான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லினே பார்த்துக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம ஃப்ராங்க்லினை எப்படி மாட்டி போல இருக்குது ஸோ ஓகே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஜாக்கிங் போகிறா போல இருக்கு ஸோ தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ஸோ காமெடி பீஸ் மாதிரி தான் இருக்கீங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிராங்க்லினோட ஃப்ரெண்டு லமார் வந்திருக்காரு கூடவே பார்த்தீங்கன்னா அவரோட டாக் சாப்பும் வந்திருக்கு ஸோ சாப்பை வந்து நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ சாப்பு தான் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெங்க்லினுக்கு வந்து ஒரு ஒர்க்கு கொடுக்குறாரு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சாப்பை வந்து ஒரு நாள் வந்து பார்த்துக்கிடுமா ஸோ அந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்ளினுக்கும் கொடுத்துருக்காரு ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சி ஸோ நம்ம ஃப்ராங்க்ளினும் சின்ச்சானும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் போய் படுத்து தூங்க போகிறாங்க ஸோ அதே மாதிரி நம்ம லமாரோட டாக் அதாவது சாப்பை பார்த்திங்கன்னா கட்டி போட்டு வச்சிருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ளினை வந்து தூங்க போகிறாரு ஸோ ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெங்க்லும் சின்ஜானும் நல்லா வந்து படுத்து தூங்கிட்டாங்க ஸோ இப்போ அவங்க வந்து ஒர்க்கு வந்து பண்ண போகிறாங்க ஸோ அவங்களோட எப்பயும் போல் டெய்லி ஒர்க்கு வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லமார் வந்து சாப்பை பார்த்துக்க சொன்னார் ஸோ சாப்பு வந்து எப்படி இருக்குன்னு போய் செக் பண்ணி பார்ப்போம் ஸோ ஓகே நம்ம சாப் வந்து எப்படி இருக்கான்னு போய் பார்ப்போம் ஓ நோ நம்ம சாப்பு பாருங்க கைஸ் யாரோ வந்து கொண்டுட்டாங்க ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சாப்போட ரத்தமாக தான் இருக்குது ஓ நோ நம்ம லம்மா நம்ம வந்து என்ன சொல்கிறது அவரோட சாப்பை வந்து யாரோ வந்து கொண்டுட்டாங்களே ஸோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கைஸ் நம்ம ஃப்ராங்க்லினுக்கும் லமாருக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பு தான் ஸோ சாப்பை வந்து யாரோ வந்து கொண்டுட்டாங்க ஸோ நைட்டோட நைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பை வந்து யாரோ வந்து கொண்டுட்டாங்க ஸோ எப்படி வந்து இப்போ லம்மாருக்கு வந்து சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் புழுக்கணும் ஸோ லாஸ் அண்டர் சிட்டியில் இருக்கிற போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம சாப்பை வந்து கொண்டது யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஆளால் தான் முடியும் ஸோ அது வேறு யாரும் இல்லை நம்ம போலீஸால் மட்டும்தான் முடியும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லினு சின்னச்சானும் லாஸ் அண்டர் சிட்டியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்காங்க ஓகே ஒரு நாள் நைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பை வந்து யாரோ கொண்டுட்டாங்க ஸோ யார் கொன்னானே தெரியல ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் ஸோ முதல்ல வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ளின் வந்து படும் பயங்கரமாக வேகமாக போய்கிட்டு இருக்காரு ஸோ நம்ம ஃப்ராங்க்ளின் பார்த்தீங்கன்னா சாப்பை கொன்னதுக்காக பழி வாங்க போகிறாருன்னு நினைக்கிறேன் அதாவது அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து செத்ததுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக கோவமாயிட்டார் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து காரை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இடிச்சு இடித்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துவிட்டோம் ஸோ லாஸ் எண்டோ சிட்டியில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த இடத்துல காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் போலீஸ் அட்டேச் ஹெட் ஆஃபீஸ்கிட்ட போய் பேசுவோம் ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் நானும் சின்னச்சானும் ஸோ நம்ம வந்து ஹெட் ஆஃபீஸர்கிட்ட போய் பேசுவோம் நம்ம சாப்பை வந்து யார் வந்து கொண்ணாங்கிறத கண்டுபிடிக்கணும் எப்பா கண்ணாடி போட்டவரே உள்ளே போலீஸ்காரர் இருக்காரா உங்கள் ஹெட் ஆஃபீஸர் இருக்காரா அவர்கிட்ட நாங்கள் வந்து பேசணும் இருக்கார் இருக்கார் போய் உள்ளே போய் பாரு ஓகே கேஷ் உள்ளே தான் இருக்கார் போல் ஸோ அப்படி தான் சொன்னார் ஓகே கேஷ் இப்போ வந்து நம்ம லாஸ் அண்டர் சிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ ஹெட் ஆஃபீஸர்கிட்ட கிட்ட பேசுவோம் ஸோ ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸர் இவர் தான் ஸோ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நானும் சின்சான்னு வந்து சாப் செத்ததை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ சாப்பை பற்றி இவர் வந்து நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாரு ஸோ யாரோட நாய் வந்து சாப்புன்னு கேட்குறாரு ஸோ லமாரோட நாய் தான் பார்த்தீங்கன்னா சாப்பு ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லிட்டோம் ஸோ அதோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டோம் ஸோ அது என்ன பிராண்ட் நாய் ஸோ எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டோம் ஸோ அது வந்து ராட் வீலர் நாய் ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் ஆஃபீஸர்கிட்ட வந்து சொல்லிட்டோம் ஸோ ஹெட் ஆஃபீஸர் எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் வீட்டில் வந்து எதாவது சிசிடிவி டிவி அப்படின்னு கேட்குறாரு ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரான்ட்லைன் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிசிடிவி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால ஹெட் ஆஃபீஸர் வந்து கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் போய் வீட்டில் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் ஸோ அந்த சிசிடிவியில் உங்கள் சாஃபை வந்து யார் கொண்டாங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லீகலாக வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்போம் அப்படின்னு வந்து சொன்னார் ஸோ ஸோ அதை கேட்டோன்னு நம்ம ஃப்ரேங்க்லினு செஞ்சானு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பை வந்து யார் ஒன்னாங்கிறத கண்டுபிடிக்கிறக்காண்டி அவங்க வீட்டில் இருக்கிற சிசிடிவியை பார்க்குறக்காண்டி போய்கிட்டு இருக்காங்க ஸோ ஓகே சின்ஜான் உள்ளே ஏறு நம்ம போய் சிசிடிவியில் போய் பார்ப்போம் யார் கொண்டாங்கிறத ஸோ நம்ம சாப்பை வந்து யார் ஒன்றான்னு தெரியல ஸோ நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சாப்பு ஸோ அவனை கொண்டவனை வந்து நம்ம பழி வாங்கி ஆகணும் ஸோ அதனால் முதல்ல போய் நம்ம சிசிடிவியை போய் செக் பண்ணுவோம் ஸோ லாஸ் ஆஞ்சல் சிட்டியில் பார்த்தீங்கன்னா குலகாரங்க வந்து மனுஷங்களை மட்டும் கொள்ளாமல் வளர்க்குற நாயவும் கொண்டுருக்காங்க ஸோ எவன் தெரியல ஸோ அவன் கிடச்சானா நம்ம ஃப்ராங்க்ளின் வந்து கொண்டுருவார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் வந்துகிட்டு ஓகே இப்போ வந்து வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு ஸோ உடனே போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிசிடிவியை தான் செக் பண்ணணும் வாட்ச் இன்ஜின் போய் சிசிடிவியை போய் செக் பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் போய் நம்ம சாப்பை போய் பார்ப்போம் ஸோ சாப்பை வந்து கடைசியாக வந்து அதுக்கு தேவையான மரியாதையை வந்து கொடுத்துருவோம் ஓகே கைஸ் நம்மளோட ஃப்ரெண்டு சாப்பு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அப்படியே இருக்குது ஸோ நம்ம சாப்பை வந்து பரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெங்க்லின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சபதம் எடுத்திருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பை யார் கொண்ணாங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அவங்க கையாலே வந்து கொள்ளணுங்கிறதான் பார்த்தீங்கன்னா சபதம் எடுத்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்புக்கு தேவையான பரியலை வந்து பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கிலும் சின்ஜானும் பார்த்தீங்கன்னா உங்கள் சிசிடிவி ஓப்பன் பண்ணி இருக்காங்க ஓ நோ கைஸ் நம்ம வீட்டு முன்னாடி பார்த்தினா எவனோ ஒருத்தர் ஜோக்கர் ட்ரெஸ் போட்டிருக்கான் ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான் அவள் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான் ஓ நோ அவள் பார்த்தீங்கன்னா நைஃப் எடுத்திருக்கான் கைஸ் ஸோ அந்த ஜோக்கர் பார்த்தீங்கன்னா நைஃப் எடுத்திருக்கான் ஓகே நம்ம வீட்டை நோக்கி தான் அவள் வந்துக்கிட்டு இருக்கான் ஓ நோ நம்ம சாப்பு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது ஸோ இவன் என்ன பண்ணுறான்னு தெரியல இஸ் நம்ம காரை போட்டு அடி அடி நடிச்சிக்கிடுக்கான் ஸோ அவ்வளோ என்ன குலை வெறின்னு தெரியல நம்ம ஃப்ராங்க்ளின் மேலே ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபிராங்க்லீனோட காரை போட்டு அடி அடி நடிச்சிக்கிடுக்கான் ஓ நோ இஸ் இப்போ பாருங்க இஸ் நம்ம சாப்பையும் போட்டு அடி அடி நடிச்சிக்கிட்டுக்கான் ஓ இன்னும் கத்தி வச்சு குத்துறான் கைஸ் நம்ம சாப்பை கொன்னது இவன் தான் காய்ஸ் இந்த ஜோக்கர் தான் நம்ம சாப்பை வந்து கொண்டிருக்கான் அதில் வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கான் கைஸ் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைக்கோவாக தான் இருப்பான் போல இருக்கு நம்ம சாப்பை மட்டும் கொன்னது மட்டும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு வேற இருக்கான் ஸோ ஓகே காஷ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பை பொண்ணது யாருங்கிறத நம்ம சிசிடிவியில் ஃப்ராங்க்ளினும் சின்சானும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கரை வந்து பழி வாங்குகிறக்காண்டி அடுத்த நாள் நைட்டு வர வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த நைட் டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சைக்கோ மண்டே வருவான் ஸோ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ளினால் வந்து அவனை கொல்ல முடியும் ஓகே காஷ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்போட இடத்துல இருப்போம் ஸோ திரும்ப வந்து அந்த ஜோக்கர் வரானான்னு பார்ப்போம் ஓ நோ கைஸ் அந்த ஜோக்கர் திரும்ப வந்துவிட்டான் கைஸ் அந்த ஜோக்கர் மண்டேன் திரும்ப வந்துட்டான் அது வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ராங்க்லீனே போட்டு கத்தி ஆளை வச்சு குத்துறான் கைஸ் ஓடு ஃப்ராங்கிலீன் ஓடு ஃப்ராங்க்ளீன் அந்த சைக்கோட்டை வந்து ஓடு 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 சின்ச்சா நீனு ஓடிடு இல்லைன்னா ஒனையும் கொண்டுருவான் ஓ நோ கைஸ் நம்ம ஃப்ராங்க்ளீன் வேலை தான் கைஸ் அவ்வளோ வெறி அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ளினை வந்து கொண்டுறக்கு ட்ரை பண்ணுறான் ஸோ ஃப்ராங்க்ளீன் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு குத்தா ட்ரை பண்ணுறாரு ஸோ நம்ம ஜோக்கரை வந்து பழி வாங்குறாரு ஓகே ஜோக்கர் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து குத்துது ஸோ ஃப்ராங்க்ளின் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அடிக்கிறாரு ஸோ கத்தி வச்சு திரும்ப திரும்ப குத்தி கிடைக்காரு ஸோ ஓடு ஓடுது ஓடு ஃப்ராங்க்ளின் ஓடு ஓடு ஸோ இங்கேருந்து எஸ்கிரிப் ஆகிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் ட்ரை பண்ணுறாரு ஆனால் ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா அவரோட சபதத்தை வந்து நிறைவேற்றுறக்காண்டி கத்தியை வந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து ஜோக்கரை வந்து கொல்ல போகிறாரு ஓகே காஷ் இப்போ பார்த்தீங்கன்னா உன் ஃப்ராங்க்ளீன் வந்து பயங்கரமாக அந்த ஜோக்கர் மண்டேனை வந்து குத்திட்டாரு ஸோ கத்தி வச்சு ஒரு பத்து தடவைக்கு மேலே வந்து குத்திருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா சாப்பை கொன்னதுக்காண்டி ஜோக்கர் மண்டேனை வந்து பழி வாங்கிட்டார் ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கர் மண்டே வந்து செத்துட்டான் ஸோ நம்ம சாப்பை கொன்னதுக்காண்டி ஃப்ரெங்க்லின் பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கர் நான் வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டார் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இனிமேல் இந்த ஜோக்கர் மண்டே வந்து இருக்க மாட்டான் ஸோ இவனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து எவரும் வந்து சாக மாட்டாங்க ஸோ நம்ம சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய உதவி வந்து நம்ம ஃப்ராங்க்ளினோ சின்சானோ வந்து பண்ணியிருக்காங்க ஒரு சைக்கோ கில்லரை வந்து கொண்டுருக்கேங்க நம்ம ஃப்ராங்க்ளினோ செஞ்சானோ ஸோ ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ராங்க்லின் வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து நம்ம சாப்புக்கு வந்து ஒரு வரியலை வந்து கொடுத்துருவார் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க